हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல் நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ சோ எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய தின நல்வாழ்த்துக்கள் சரியா சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேஸ் பார்க்க போறோம் அப்படினா ஏகே கோபாலன் வெஸ் தி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1950 சுப்ரீம் கோர்ட் கேஸ் 27 இதுதான் பார்க்க போறோம் சோ இந்த கேஸ் வந்து என்ன கேஸ் சொல்வாங்க அப்படினா ஏகே கோபாலன் கேஸ் வந்து தனி மனித சுதந்திர கேஸ் அப்படிம்பாங்க அதாவது பர்சனல் லிபர்ட்டி கேஸ் அப்படிம்பாங்க சரியா இல்லனா ஆர்டிகல் 21 கேஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க சரியா சோ ஆக்சுவலா இந்த ஏகே கோபாலன் கேஸ் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் பாங்க சோ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் நிறைய வந்திருக்கு அதுல முதல் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் வந்த கேஸ் ஏகே கோபாலன் கேஸ் தான் நினைக்கேன் ஐ திங்க் சரியா சோ உங்களுக்கு வேற எதுவும் இல்ல இது இல்ல வேற ஏதோ கேஸ் தான் ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் வந்துச்சு அப்படியே உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சினா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த ஏகே கோபாலன் கேஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாமா சரி ஓகே போகலாம் சோ இந்த ஏகே கோபாலன் அவர்கள் யார் அப்படினா சுதந்திர போராட்ட வீரரா இருந்தார் சரியா அது மட்டும் இல்லாம இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைவராகவும் இருந்தார் இவர் தான் முதல் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் முதல் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் யார் ஏகே கோபாலன் அவர்கள் தான் சரியா சோ நெக்ஸ்ட் இந்த ஏகே கோபாலன் அவர்களை என்ன செய்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க சரியா சோ எதற்கு கீழே அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 கீழே அரெஸ்ட் பண்றாங்க சோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து டவுட் வரும் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னது அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கைது பண்றதுல ரெண்டு டைப் இருக்குப்பா ஃபர்ஸ்ட் வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் இன்னொன்று வந்து பினிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு ஸோ இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா ஒரு ஆள் தப்பு செய்யாம அந்த ஆளை ஜெயிலுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு தவறு ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுனா அவங்கள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்வாங்க தப்பு செய்யறதுக்கு முன்னுக்கூடிய ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க அதான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் இதே புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னது எடுத்தோம்னா ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டாரு கோலா பண்ணிட்டாரு இல்லைன்னா அதாவது கலவண்டிட்டாரு தப்பு நடந்த பிறகு அவரை கைது செய்வது அப்படிங்கிறது பிரிவென்டிவ் டிடென்ஷன் புரியுதா ஸோ பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா தப்பு செய்வதற்கு முன்னால இந்த ஆளை நம்ம ஜெயிலுக்கு வெளியே விட்டு வச்சிருந்தோமா அப்படின்னா அவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துடும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நினைச்சுவாங்க அந்த தவறு நடக்குதுக்கு முன்னாடியே அவங்கள கைது பண்ணிடுவாங்க சரியா ஸோ பாதுகாப்பு நடவடிக்கைக்கு வேண்டி கைது பண்ணுறது தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஸோ இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அடிப்படையில் தான் நம்ம ஏகே கோபாலன் அவர்களை நினைச்சாங்க கைது பண்ணுறாங்க சொல்ல புரியுதா ஸோ அதங்க போட்டுப்பேன் ஆனால் இன்னொன்று இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த அரெஸ்ட் பண்ணவங்களை கோர்ட்டில் 3 மாதம் டைம் இருக்குது சப்மிட் பண்ணதுக்கு இதே இது புனிட்டிவ் டிடென்ஷன் இதில் கைது பண்ணாங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் நம்ம நினச்சினோம் ஜட்ஜு முன்னால் கொண்டு அந்த கைதியை வந்து நம்ம பிடிச்சவங்களை கைது பண்ணவங்களை சமீப கொண்டு போய் ஒப்படைக்கணும் கோர்ட்டில் இதே இது பிரிவென்டிவ் டிடென்ஷனில் கைது பண்ணால் அவங்களுக்கு 3 மாதம் டைம் வரை இருக்குது அவங்கள கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுக்கு உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதில் இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் டைப்பு கைதில் நம்ம வந்து உடனே கைது பண்ண உடனே கோர்ட்டில் போய் அவங்கள நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தால இந்த நம்ம ஏகே கோபாலன் அவர்களுடைய சார்பில் ஒரு ஆர்டிக்கல் 32 ஒரு ரிட்டு மனு ரிட்டு போடுறாங்க எங்கே போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ ஆர்டிக்கல் 32 எப்போ யூஸ் பண்ண முடியும் ஒருவருடைய அடிப்படை உரிமையை வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கு சட்டம் ஏற்றுவாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்டிக்கல் 32 மூலமாக டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்படிதானே ஸோ அதன் மூலமாக இந்த ஆர்டிக்கல் 32 மூலமாக ஒரு ரிட்டு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏகே கோபாலன் அவர்கள் சார்பாக ஹாப்பியஸ் கார்பஸ் போடுறாங்க ஸோ இந்த ஹாப்பியஸ் கார்பஸ் தான் என்னது இந்த ஹாப்பியஸ் கார்பஸ் ரிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இது போட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது இது போட்டோன்னு அந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ் வந்து எப்போ ஆணை பிடிப்பிக்காங்களோ அதுலேருந்து 24 மணி நேரத்தில் எந்த ஆள் சார்பாக போட்டிருக்காங்களோ அந்த ஆளை நம்ம வந்து கோர்ட்டில் கொண்டு ஒப்படைக்கணும் அதுதான் இந்த ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படிம்பாங்க சரியா ஸோ அந்த இதில் ரிட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸ் என்ன போடுறாங்க அப்படின்னா எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிற கைது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அன்கான்ஸ்டியூஷனாக இருக்குது
இந்திய அரசியலமைப்பிற்கு முரண்பட்டதாக இருக்கு. இது இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது இந்த கைதானது எதெல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த ஆர்டிக்கலை வயலேட் பண்றது அப்படின்னா ஆர்டிக்கல் 13, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 21, ஆர்டிக்கல் 22 இத்தனை ஆர்டிக்கலையும் இது வந்து முரண்பாடாக இருக்கு இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது. அதனால இது வந்து செல்லாதுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஏகே கோபாலன் அவங்க சார்பில் கேஸ் போடுறாங்க. இதன் அடிப்படையில் என்னுடைய ஃப்ரீடம் எல்லாம் போச்சு, சுதந்திரம் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது, 19 என்ன சொல்லுது, 21 என்ன சொல்லுது, 22 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்பனா தான் இதன் அடிப்படையில் ஏன் ஏகே கோபாலன் சார் அவர்கள் சார்பாக கேஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவருடைய அடிப்படை உரிமையை பாதிக்கும் வகைகளை எந்த ஒரு சட்டத்தையும் நம்ம இயற்ற முடியாது, இயற்றக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ வந்து இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஒருவருடைய அடிப்படை உரிமையை பாதிக்குது, அதனால அந்த ஆர்டிகல் 13 இது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இதன் அடிப்படையில் வந்து கேஸ் போட்டார். அடுத்து ஆர்டிகல் 19 இது வந்து என்னது அப்படின்னா ரைட் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு என்னது ஃப்ரீடம். ஸோ இந்த ஆர்டிகல் 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா என்னதுன்னா ஆல் சிட்டிசன்ஸ் ஹாவ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு மனுஷன் சுதந்திரமாக பேசுறதுக்கும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, அமைதியாக ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்கு, ரைட் இருக்கு. டு ஃபார்ம் அசோசியேஷன், சங்கங்கள் உருவாக்குவதற்கு ரைட் இருக்கு. டு மூவ் த்ரூ அவுட் இந்தியா, இந்திய நாடு ஃபுல்லாமே சென்று வருவதற்கு ரைட் இருக்கு. டு ரிசைட் அண்ட் செட்டில் த்ரூ அவுட் த இந்தியா, அதாவது இந்தியா முழுவதும் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் வந்து தங்கலாம், செட்டில் ஆகிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அண்ட் டு கேரி ஆக்குபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், அதாவது நான் எந்த ஒரு வேலையும் செய்யலாம், எந்த ஒரு ப்ரொஃபஷனையும் செய்யலாம், எந்த ஒரு வியாபாரமும் செய்யலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு உரிமை இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இத்தனை சுதந்திரங்களை பற்றி சொல்றது, சுதந்திர உரிமைகளை பற்றி சொல்றது தான் ஆர்டிகல் 90 சொல்ல புரியுதா? ஸோ இதையும் இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது என்ன செய்யுது, எதிர்க்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 21 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனி மனித சுதந்திர உரிமை. சரியா, ப்ரொடக்ஷன் ஃபார் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு, அந்த பாதுகாப்பு உரிமை எனக்கு உள்ளது. ஸோ இந்த ஆர்டிகல் 21 வயலேட் பண்ற மாதிரி தான் இந்த அரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏகே கோபாலன் அவர்கள் சார்பில் சொல்றாங்க. அடுத்து என்னது ஆர்டிகல் 22 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவரை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து பாதுகாப்பு. சரியா, இப்போ நம்மளை தான் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா முன்னெச்சரிக்கையாக அந்த அரெஸ்ட்லேருந்து நம்மளே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை ஆர்டிகல் 22 இருக்கு. ஸோ இப்படி இத்தனை ஆர்டிகளையும் வயலேட் பண்ணுற மாதிரி எதிர்க்கிற வகையில் தான் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து செல்லாது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஏகே கோபாலன் சார் அவர்கள் சார்பில் வந்து கோர்ட்டில் கேஸ் வந்து நடக்கு. ஸோ இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவ்வளவுக்கும் ஏகே கோபாலன் அவர்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லீடராக இருக்காரு, சுதந்திர போராட்ட வீரராக இருக்காரு, முதல் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட இவருக்கே இந்த நிலைமை பார்த்துக்கோங்க. சரியா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அடிப்படையில் கைது பண்ணிட்டாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஏகே கோபாலன் அவர்களை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அடிப்படையில் கைது பண்ணது சரிதான், இது வந்து அடிப்படை உரிமையை பாதிக்கிற வகையில் இல்லை, இது ஆர்டிகல் 19 21 வயலேட் பண்ணுற மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறது ப்ரொசீஜர் எஸ்டபிளிஷ்டு பை லா தான், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை நம்ம ஃபாலோ பண்ணலை. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஸோ ப்ரொசீஜர் எஸ்டபிளிஷ்டு பை லானா என்னது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்னது? இந்த ப்ரொசீஜர் எஸ்டபிளிஷ்டு பை லா இது வந்து நம்ம இந்திய நாடு ஃபாலோ பண்ணுறது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது அமெரிக்கா யூஎஸ்ஐ ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா என்னதுன்னா நம்ம சட்டத்தின் அடிப்படையில், அதோடைய சட்டத்தினுடைய ப்ரொசீஜர் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சாலும் தவறு கிடையாது, அதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதே டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா மனசாட்சிக்கு உட்பட்டு சட்டம் என்ன சொன்னாலும் அதோடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம நடக்கிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றணும்பா, சரியா, செடினா நம்ம தண்ணி ஊற்றணும், ரைட் தானே? இப்போ அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் என்பது இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா படி ஒரு சட்டமாக இருந்தால்
நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, டெய்லி தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலாக மழை பெஞ்சா நம்ம தண்ணி ஊற்றுவோமா? ஊற்ற மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம எதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிதானே. ஆனால் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லால மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி ஏதாவது ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா, மழை பெஞ்சாலும் சரிதான், பெய்யாட்டாலும் சரிதான், பெய்யும் போதும் சரிதான், நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஸோ இதில் வந்து எந்த ஒரு லாஜிக் இருக்க மாதிரி இருக்காது, புரியுதா? ஸோ மழை பெஞ்சா ஆக்சுவலாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ரைட் தானே? ஆனாலும் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னா, மழை பெஞ்சாலும் நீங்கள் தண்ணி ஊற்ற தான் செய்யணும், புரியுதா? ஆனால் டியூ ப்ராசஸ் ஆஃப்லான்னா அப்படி கிடையாது. இதில் மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு ஒரு சட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மழை பெய்யாத டைமில் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், மழை பெய்யும் போது தண்ணி ஊற்றினா அவசியம் இல்லை, இதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப்லா. ஆனால் நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுறது என்னது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஸோ இதை ஃபாலோ பண்ணதுனால சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை இருந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் 21ங்கிறத இது வயலேட் பண்ணுற மாதிரி இல்லை, ஆர்டிக்கல் 19 வயலேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ப்ரொசீஜர் அடிப்படையில் நம்ம எந்த ஒரு சட்டத்தின் மூலமாக நம்ம என்ன ஒரு செயலை செஞ்சாலும் கரெக்டு தான், அதனால் இந்த கைது கரெக்டு தான் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சொல்ல புரியுதா? ஸோ நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இது வந்து எவ்வளோ பெரிய. ஸோ நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதனால் இந்த கைது வந்து கரெக்டு அப்படின்னு. ஸோ புரியுதா? ஸோ இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இது தனி வீடியோவை போடுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம், என்ன சொல்லுவோம் ஆர்டிகல் 21 வந்து, ஓகே ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை உரிமை, அதை விரிவாக பார்க்கலாம். நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை தவிர வேற யாராலையும் ஒருவருடைய வாழ்க்கையோ அவருடைய தனி மனித சுதந்திரத்தையோ நம்ம அவர்களிடமிருந்து பறிக்க முடியாது, அதான் ஆர்டிகல் 21 சொல்லுது. அதான் ஜட்ஜும் சொல்லுதாரு, என்ன சொல்லுதாரு, இந்த ஆர்டிகல் 21 இப்படி தான் இருக்கு. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை தவிர தான் வேற யாராலையும் தான் ஒருவருடைய வாழ்க்கையோ அவங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்க முடியாதே தவிர, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவைப்படி அவருடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்கலாம் அப்படின்னு இந்த ஆர்டிகல் 21 எக்ஸ்பிளேஷனை அந்த 1950 டைம்ல நம்ம ஜட்ஜு அந்த டைம்ல உள்ளவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 21 குறுகலா, அதாவது பிராட் மைண்டா பார்க்காம நேரோ மைண்டா, நேரோ வியூவா பார்த்துருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இந்த கைது நடவடிக்கை செல்லும் சொன்னது, சரியா? ஆக்சுவலா மனசாட்சி படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்காரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைவராக இருக்காரு, ஒரு எதிர்கட்சியுடைய முதல் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவரை நம்ம இந்த கைதை பண்ணுறது வந்து எப்படிங்கன்னு யோசிக்கோங்க. ஆனால் அந்த 1950 டைமில் இது சரிதான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இதுக்கு அப்புறம் இது சரி கிடையாது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல அப்படியே உல்டாவா அதுக்கு அடுத்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, சரியா? அது வந்து மேனகா காந்தி கேஸ், ஓகேயா? ஸோ அதை நான் வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறவரை உங்களிடம் விடுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. ஸோ உங்களுக்கு மேலும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூச்சப்படாமல் கேளுங்க, உங்கள் பிரதர் நான் இருக்கேன், டவுட்டை கிளியர் பண்ணேன். பபாய்.